நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிவிடி பிளேயர் பற்றி தான் பார்க்க போகிறோம். போன ஒரு 5 வீடியோஸை டிவிடி பிளேயர் பற்றி தான் சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக இது எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமாக தான் இருக்கும். என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, நிறையா பேர் ஒரு போன 5 வீடியோஸில் டிவிடி பிளேயரில் டிடிஎஸும் சப்போர்ட் ஆகும், டால்பி டிஜிட்டலும் சப்போர்ட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அதை வந்து நிறையா பேர் கமெண்டில் நம்பலை. அது ஏன் நம்பலைன்னு தெரியல, தெரியாமல் தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டாங்க. அதனால் நண்பர்களே, எப்போவுமே டிவிடி பிளேயரில் AC3 ஃபார்மேட், அதாவது டால்பி டிஜிட்டல், அதுவும் இல்லாமல் டிடிஎஸ், இந்த ரெண்டு ஃபார்மேட்டும் கண்டிப்பாக சப்போர்ட் ஆகும். நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து சப்போர்ட் ஆகாதுன்னு சொல்லியிருக்கீங்க, கண்டிப்பாக இதையும் தெரிஞ்சுக்கங்க, கண்டிப்பாக சப்போர்ட் ஆகும். எப்போவும் ஒரு வீடியோ, இப்போ ஒரு டிவிடி பிளேயரில் வீடியோ ஓட வைக்கணும், அதிலேருந்து நம்ம 5.1 எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஓபி எம்பெக் ஃபார்மேட்டில் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். எந்த ஒரு டிவிடி ஃபார்மேட் இருந்தாலும் எம்பெக் ஃபார்மேட் அப்படிங்கிறத ஒன்று சப்போர்ட் பண்ணும். எம்பெக் அப்படிங்கிறது விஓபி அப்படின்னு சொல்லுவாங்க, வீடியோ ஆப்ஜெக்ட் அப்படிம்பாங்க. அந்த ஃபார்மேட்டு எல்லா டிவிடி பிளேயர்லேயும் சப்போர்ட் ஆகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஏவிஐ ஃபார்மேட்டும் சப்போர்ட் ஆகும். இப்போ இதில் டிவி இப்போது பார்த்துட்ருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா விஓபி ஃபார்மேட்டு தான். இந்த விஓபி ஃபார்மேட்டில் நம்ம AC3 டால்பி டிஜிட்டல் என்கோடு பண்ணியிருந்தேன்னா நம்மளுக்கு டால்பி டிஜிட்டல் கிடைக்கும். அதே மாதிரி இந்த விஓபி இந்த வீடியோவில் டிடிஎஸ் எனேபிள் பண்ணியிருந்தாங்கன்னா டிடிஎஸ் ட்ராக்கை நம்ம விஓபியில் நம்ம என்கோடு பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக டிடிஎஸ் ட்ராக் கண்டிப்பாக எடுக்கும். நிறைய பேர்த்துக்கு ஒரு டவுட் இருக்கும், என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளூரே டிஸ்க்குக்கும் நார்மல் டிவிடி டிஸ்க்குக்கும், அதாவது ப்ளூரே அப்படிங்கி பார்க்கும்போது ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம் ப்ளூரேவை. ஒரு ப்ளூரே பார்த்தீங்கன்னா விலை அதிகமாக வரும், 1500 வரும் ஒரு கேசட்டே. ஒரு கேசட் இப்போ வந்து நம்ம டார்ஜன் படம் வாங்குகிறோன்னு வச்சுக்காங்க, ஏதோ ஒரு படம் வாங்கணும் அப்படின்னீங்கன்னா ப்ளூரே டிஸ்கில் வாங்கணுன்னா 1500 1000 ரூபாய்க்கு மேலே கண்டிப்பாக போயிடும் ப்ளூரே டிஸ்க்கு. அதே ப்ளூரே டிஸ்கை நம்ம ஸ்டாண்டர்டு குவாலிட்டியில் அதில் இருக்க டிடிஎஸ் எனேபிள்டான வீடியோஸை அப்படியே நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்க முடியும். டிடிஎஸ் ஆப்ஷன் உள்ள வீடியோஸ் அனைத்துமே டிவிடி பிளேயரில் சப்போர்ட் ஆகும். இப்போது அந்த ப்ளூரே டிஸ்க், அதாவது ப்ளூரே டிஸ்க் 1500 ரூபாய்க்கு மேலே வரும்னு சொல்லிட்டேன், அந்த டிஸ்கை நம்ம அப்படியே 100 ரூபாய் 200 ரூபாய்க்குள்ளார அதோட காப்பி அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் எஸ்டி குவாலிட்டியில். ப்ளூரே டிஸ்கை நம்ம டிவிடி பிளேயரில் போட்டால் எடுக்காது, ஆனால் அந்த ப்ளூரே மாதிரியே அதே ப்ளூ கலரில் சிடி போட்டு அதுலேயே ஸ்டாண்டர்டு குவாலிட்டி அப்படின்னு எடுத்துக்க முடியும். அந்த ப்ளூரே டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டி ஹை டெஃபனிஷனில் இருக்கும். நம்ம ஸ்டாண்டர்ட் டெஃபனிஷனில் எடுக்கணும் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டெஃபனிஷன் தான் நிறைய டிவிடி பிளேயரில் சப்போர்ட் ஆகும். எல்லா டிவிடி பிளேயர்லேயும் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது மட்டும்தான் சப்போர்ட் ஆகும், எஸ்டி குவாலிட்டி மட்டும்தான் சப்போர்ட் ஆகும். இப்போது அந்த 1500 ரூபா கேசட்டை நம்ம 200 ரூபா 100 ரூபாய்க்குள்ளார ப்ளூரே டிஸ்க்குன்னு வாங்கிக்க முடியும், எல்லா கடையிலையும் இருக்குது. டைட்டானிக் படம் வாங்கணுன்னா நெட்டில் பார்த்தா 1500 ரூபா ப்ளூரே டிஸ்க் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த கேசட்டை வாங்கி நீங்கள் இந்த டிவிடி பிளேயரில் போட்டிங்கன்னா எடுக்காது, ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ லேசரில் என்கோடு பண்ணியிருப்பாங்க, சிடியில் வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க. வீடியோவாக இருக்கட்டும் ஆடியோவாக இருக்கட்டும் இது எல்லாமே ப்ளூ லென்ஸ் மூலமாக பதிவு பண்ணியிருப்பாங்க. போன வீடியோலேயே இந்த டிவிடி பிளேயர் ஓப்பன் பண்ணி அதில் ரெட் லென்ஸ் எதுக்காக, ரெட் கலரில் ஒரு லைட் வரும், அது எதுக்காக அப்படி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ப்ளூரே டிஸ்கில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் லைட் எரியும். அந்த ப்ளூரே டிஸ்கில் நீங்கள் நார்மல் டிஸ்க்கும் போட்டுக்கலாம், அதே மாதிரி ப்ளூரே கேசட் டிஸ்க்கும் போட்டுக்கலாம். ஏன்னா ப்ளூரே டிஸ்கோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு லென்ஸ் இருக்கும், ரெட் கலர் லென்ஸும் அது வந்து ரீட் பண்ண முடியும், ப்ளூ கலர் லென்ஸ்லேயும் இந்த ப்ளூரே டிஸ்கை ரீட் பண்ண முடியும். அதனால் ப்ளூரே டிஸ்கில் எந்த ஒரு நார்மல் பொதுவான எஸ்டி குவாலிட்டி டிவிடி கேசட்டு வாங்கி போட்டாலும் எடுக்கும், எதுவும் எடுக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் டிவிடியில் பார்த்தீங்கன்னா ப்ளூரே டிஸ்க் எடுக்காது, ஏன்னா அந்த ப்ளூரே ஃபார்மேட்டை எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ப்ளூ லென்ஸ் வச்சுருக்கணும், இதில் ரெட் லென்ஸ் மட்டும்தான் இருக்குது, ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி மட்டும்தான் எடுக்க முடியும். ப்ளூ கலர் லென்ஸ் இருந்தால் மட்டும்தான் ப்ளூரே யூஸ் பண்ண முடியும், அதுக்கு தான் ப்ளூரே பிளேயரு. இதில் பார்த்துட்டிங்கன்னா விஓபி ஃபார்மேட்டு எல்லாமே சப்போர்ட் ஆகும், அதுதான் இந்த டிவிடியோட ஸ்பெஷாலிட்டி.
அதனால் டிவிடி வந்து இந்த டிவிடியோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் 1600 ரூபாய்க்கு வாங்கினேன். ஏன்னா ஹோல்சேலில் வாங்கும்போது ரேட்டு கம்மியாகும். 10 டிவிடி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 1600 ரூபா 1500 ரூபா வரைக்கும் குறைச்சி வாங்க முடியும். இந்த டிவிடியில் 5.1 இருக்குது, ஆப்டிக்கல் இருக்குது, கொயாக்சியல் இருக்குது. இந்த ஆப்டிக்கலும் கொயாக்சியலையும் பற்றி போன வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தேன், டிவிடி பிளேயரில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. அதனால் நண்பர்களே, கண்டிப்பாக இதில் எல்லாமே ஒர்க் ஆகும். இதுலேயே 5.1 ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரிமோட் கிட்டு நிறையா பேர் விடுறாங்க. அதோடய ரேட்டு பார்த்திங்கன்னா 1100 ரூபா டெக்னீஷியன்ஸுக்கெல்லாம் கம்மியாக கிடைக்கிது. 1100 ரூபாவிலேருந்து 1500 ரூபாய்க்குள்ளார அந்த போர்டுகளுக்கு வாங்குகிறாங்க, ரிமோட் கிட் அப்படின்ட்டு ஒன்று வாங்குகிறாங்க. ஆனால் இந்த டிவிடி பிளேயரோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1600 ரூபா தான். உங்கள் நீங்கள் வாங்கும்போது ஒரு 1700 வரும் இந்த டிவிடி பிளேயர் இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது. எப்போவும் எந்த ஒரு டிவிடி பிளேயராக இருந்தாலும் குவாலிட்டி கம்மியாக இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா இருக்காது, சைனா கம்பெனி, இதில் எந்த ஒரு ஆப்ஷனும் வராது, கம்பெனி பிராண்டடில் மட்டும்தான் எல்லா ஆப்ஷனும் இருக்குன்னு நிறையா பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப தவறான விஷயங்க. எல்லாத்துலேயும் எல்லா டிவிடி பிளேயர்லேயும் எல்லா ஆப்ஷனும் இருக்குது. போன ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்த டிவிடி பிளேயரில் பார்த்தீங்கன்னா ப்ரோலாஜிக் அப்படிங்கிறது ஒன்று எனேபிள்டாக இருந்துச்சு. டிடிஎஸ் போட்டாலும் எடுக்கும், டால்பி டிஜிட்டல் போட்டாலும் எடுக்கும், அதே மாதிரி ப்ரோலாஜிக்காகவும் கன்வெர்ட் பண்ணிக்கும். இப்போ நம்ம ப்ரோலாஜிக் போர்டு அப்படின்னு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி ப்ரோலாஜிக் போர்டு வந்து டிவிடி பிளேயருக்குள்ளாரையே இருக்கும், மதர் போர்ட்லேயே இருக்கும். அதில் வர சிக்னல் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா சிக்னல் 5.1 வந்து இன்பில்ட்டாக கெய்னர் இருக்கும். நிறையா டிவிடி பிளேயரு இன்பில்ட்டாக உள்ளேயே கெய்னர் செக்ஷன் ஒன்று இருக்கும். 4558 ஐசி 4558 ஐசி வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் கெயின் வந்து நம்மளுக்கு 5.16 ட்ராக்ஸ் அவுட்புட்லேயும் பார்த்திங்கன்னா தெளிவான கெயின் இருக்கும். அதனால் ப்ரோலாஜிக் டிவிடி பிளேயரும் இருக்குது, அதே மாதிரி டால்பி டிஜிட்டல் டிடிஎஸ் சப்போர்ட் ஆகிற டிவிடி பிளேயரும் இருக்குது, அதே மாதிரி ரெண்டுமே சப்போர்ட் ஆகிறதும் இருக்குது, டால்பி டிஜிட்டல் ப்ரோலாஜிக் அதே மாதிரி டிடிஎஸ், இது எல்லாமே இந்த மூணுமே சப்போர்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால் நண்பர்களே, இன்னும் ஒன்று கேட்டுக்கிறேன், நீங்கள் ரிமோட் கிட் வாங்குறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் வீடியோ அவுட்புட் அப்படிங்கிறது ஒன்று எதிர்பார்க்க முடியாது. அதோடய ரேட்டும் இந்த டிவிடி பிளேயர் ரேட்டும் ஒரு சில 200 ரூபா 300 ரூபா டிஃப்ரென்ஸு தான் இருக்குது. ஆனால் எப்போவுமே இந்த டிவிடி பிளேயரில் இருக்க சிறப்பு அம்சங்களை நான் சொன்னேன்னா கண்டிப்பாக நீங்களும் டிவிடி பிளேயருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க. ரிமோட் கிட்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. ஒரு சில பேர் 5.1 ரிமோட் கிட் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்ப்ளிஃபையரில் போட்டு தருவாங்க. அது வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறத தான் போட்டு கொடுப்பாங்க, அவங்க நம்மளை வந்து ஏமாற்ற மாட்டாங்க. நம்மளாக போய் ரிமோட் கிட் வேணும், ரிமோட் கிட் வேணும்னு போய் கேட்டிங்கன்னா ரிமோட் கிட் ஆம்ப்ளிஃபையர் செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக ரிமோட் கிட் அப்படிங்கிறது வந்து ஒன்று வந்து ஆம்ப்ளிஃபையர் செய்கிறவங்க வந்து ப்ரிஃபரே பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து ரிமோட் கிட்டில் வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கும், யூஸ் பண்ணுங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு சொல்ல மாட்டாங்க. அதனால் நண்பர்களே, இப்போ அந்த டிவிடி பிளேயரோட சிறப்பு அம்சங்களை பற்றி பார்ப்போம். நிறைய பேர் டிடிஎஸ் சப்போர்ட் ஆகாது, நீங்கள் கண்டிப்பாக அது சப்போர்ட் ஆகும், திரும்பவும் சொல்லிக்கிறேன். ஏன்னா மறுபடியும் கமெண்ட்டில் வந்து சொல்லுவாங்க நிறைய பேர் கண்டிப்பாக டிடிஎஸ் சப்போர்ட் ஆகாது. எப்போவும் டிடிஎஸ் AC3 ஃபார்மெட், இந்த ரெண்டுமே VOB ஃபார்மெட்டில் எனேபிள்ட் ஆகிருக்கும். நம்ம 5.1 ட்ராக் வந்துச்சுன்னா VOB ஃபைலில் AC3 ஆடியோ இருக்கும், அதே மாதிரி டிடிஎஸ் ஆடியோ இருக்கும். எதில் ஏதோ ஒன்று என்கோடு பண்ணியிருப்பாங்க, AC3-ஆக இருக்கட்டும் டிடிஎஸ்ஸாக இருக்கட்டும். இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாண்டர்டு குவாலிட்டி ஆடியோ தான் வரும். 320 kbps நம்ம வந்து MP3 ஃபார்மேட்டில் ஹையஸ்ட் ஃபார்மேட் அப்படிங்கிறோம். நல்லா சவுண்டு வந்து 320 kbps கேட்டானா பக்காவாக இருக்கும்போ, அதே தான் இதுலேயும் யூஸ் பண்ணுறாங்க. AC3-ல பார்த்திங்கன்னா 480 கிட்ட வரும், சாரி 380 kbps நம்ம டிவிடி VOB ஃபார்மேட்டில் AC3 சவுண்ட் ஆடியோ வந்து என்கோடு பண்ணுவாங்க. அதுக்கு மேலே பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா அதுதான் ப்ளூரே, ஹை டெஃபனிஷன் ஆடியோ வீடியோ தான் ப்ளூரே சொல்கிறோம். ஸ்டாண்டர்ட் டெஃபனிஷன் ஆடியோ வீடியோ தான் டிவிடியே சொல் டிவிடி அப்படிங்கிறோம். இப்போ வந்து டிவிடி அப்படிங்கிறது ஒன்று ட்ரெண்டில் இல்லை. என்ன கேட்டேன்னா இப்போ வந்து டிவிடி அப்படிங்கிறது ஒன்று ட்ரெண்டில் இல்லை. ஆனால் அந்த டிவிடியை தெரிஞ்சவங்க வந்து டிவிடியை பல விதமாக யூஸ் பண்ணலாம். டிவிடி பற்றி உங்களுக்கு இப்போ மறுபடியும் சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன்.
இந்த டிவிடி பிளேயரோட தொழில்நுட்பத்தை பற்றி பார்ப்போம். அதுவும் இல்லாமல் இதோட சிறப்பம்சங்களையும் பற்றி பார்ப்போம். இந்த டிவிடியில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி பிளேயர் போட்டுக்கலாம், யூஎஸ்பி பிளேயர் இருக்குது, அதாவது யூஎஸ்பி பென்ட்ரைவ் வந்து குத்திக்கலாம். இந்த யூஎஸ்பி அப்படிங்கிற இடத்துல நம்ம கார்ட் ரீடரும் போட்டுக்கலாம், கார்ட் ரீடர் போட்டு நம்ம மெமரி கார்டையும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் டிஸ்பிளே இருக்கும், டிவிடி MP3 அப்படின்னு வரும், பென்ட்ரைவ் போட்டிங்கன்னா யூஎஸ்பி அப்படின்னு வரும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா மைக் இருக்குது. இது நிறையா டிவிடி பிளேயரில் இருக்கான்னு தெரியல. இந்த டிவிடி பிளேயரோட ரேட்டு 1700 1600 இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மைக் யூஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து மைக்கோட கண்ட்ரோலு. மற்றபடி இதில் பார்த்தீங்கன்னா பேக் சைடு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 5.1 அவுட்புட் இருக்குது, அதாவது ஆடியோ ரஸ் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் போன வீடியோலையே. அதை அந்த ஆடியோ ரஸ்ஸில் என்ன டீகோடு பண்ணுதோ அதே தான் இதுலேயும் பண்ணோம். இதில் இன்பில்ட்டாக இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்பில்ட்டாக இன்னொரு ஸ்பீக்கர் இருக்குது, உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன், உங்களுக்கு சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஸ்பீக்கர், இன்பில்ட்டாக இதுலேயே ஸ்பீக்கர் இருக்குது, டிவிடிக்குள்ளாரையே ஸ்பீக்கர் இருக்குது. அதனால் இது வந்து ஒரு அருமையான ஒரு டிவிடி பிளேயர்னே சொல்லுவேன். அதே மாதிரி லெஃப்ட் ரைட்டுக்கும் தனியாக ஆடியோ விட்டுருக்காங்க. இந்த லெஃப்ட் ரைட்டு தான் இங்கேயும் வரும். இங்கே இருக்க லெஃப்ட் ரைட்டும் இதில் வர லெஃப்ட் ரைட்டும் ஒன்று தான். ட்ராக் வரும்போது மட்டும் 5.1 ட்ராக் வரும்போது மாறிக்கும். மற்றபடி நீங்கள் ஸ்டீரியோவில் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது மாதிரி டிவிலேயும் சவுண்டு வரணும், ஆம்ப்ளிஃபையர்லேயும் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு ஆக்ஸ் இன்புட் ஆம்ப்ளிஃபையர் கொடுக்கணும்னா இந்த 5.1 லெஃப்ட் ரைட் எடுத்து உங்கள் டிவிடி ஆம்ப்ளிஃபையருக்கு கொடுத்துக்கலாம். இதை வந்து இந்த லெஃப்ட் ரைட்டை வந்து டிவிக்கு கொடுத்துக்கலாம். இதில் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொயாக்சியல் இருக்குது. அதே மாதிரி பக்கத்துலேயே ரெட் கலர் லைட் எரியும், அது ஆப்டிக்கலு. 5.1 ட்ராக் வரும்போது இந்த ஆப்டிக்கல் ஆன் ஆயிரும். இதில் கொயாக்சியல் அப்படின்னு சொல்லுவாங்க, கருப்பு கலரில் ஆர்சிஎஸ் சாக்கெட் இருக்கிற இடம் தான், இந்த பிளாக் கலரில் இருக்கும். இது வந்து கொயாக்சியல், இது டிஜிட்டல் ஃபார்மேட்டு தான். 5 ஆடியோ ட்ராக்ஸ் வந்து இதனால் கொடுக்க முடியும். 6 ட்ராக் ஆடியோ சவுண்டு இந்த ரெண்டு மூலமாகவும் எடுத்துக்க முடியும், ஆப்டிக்கல்லையும் எடுத்துக்க முடியும், கொயாக்சியல்லையும் எடுத்துக்க முடியும். அடுத்து இங்கே மேலே பார்த்தீங்கன்னா காம்பனண்ட் வீடியோ அப்படின்னு சொல்லுவாங்க. நிறையா திருவிழா ஒரு பெரிய பெரிய ஆர்கெஸ்ட்ராக்கெல்லாம் போனீங்கன்னா எல்இடி டிஸ்பிளே வச்சுருப்பாங்க பெருசாக. அந்த டிஸ்பிளேயில் நம்ம கண்ணால் பார்க்க முடியும், நிறையா எல்இடி உள்ளே இருக்கும். அந்த டிஸ்பிளேயில் பார்த்திங்கன்னா ஒரு 5000 எல்இடி எல்லாம் வச்சு ஒரு பெரிய 50 இன்ச்சு 60 இன்ச்சு 70 இன்ச்சுக்கு வந்து ஒரு டிவி தயாரிப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு உதாரணத்துக்கு உங்கள் திருவிழாவாக இருக்கட்டும், ஏதோ ஒரு பெரிய பெரிய இடங்கள்ல பார்த்திங்கன்னா வீடியோ டிவி எல்இடி டிவி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்இடி டிவி தான், இந்த மாதிரி இருக்காது. இதில் எல்இடி பார்த்தாலே தெரியாது. ஆனால் அந்த பெரிய டிவியில் பார்த்திங்கன்னா எல்இடி, நம்ம நார்மல் 2mm எல்இடி தான் அங்கேயும் இருக்கும். அந்த மாதிரி இடத்துல இந்த காம்பனண்ட் வீடியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 அவுட்புட் இருக்கும், க்ரீனு ப்ளூ ரெட்டு, இந்த 3 பார்த்திங்கன்னா அதுக்கு யூஸ் ஆகுது. கீழே பார்த்திங்கன்னா எஸ் வீடியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போலாம் நம்ம HDMI அப்படின்னு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எஸ் வீடியோ தான் ஒரு ஃபேமஸு. இப்போல்லாம் வரது பார்த்திங்கன்னா HDMI தான் வருது. இந்த எஸ் வீடியோ அப்படிங்கிறது ஒன்று வரதில்லை. அந்த காலத்தில் HDMI கேபிள், HDMI வீடியோ, HD வீடியோ எடுக்கணும்னா இந்த எஸ் வீடியோலேருந்து தான் எடுப்பாங்க. மற்றபடி இந்த டிவிடி பிளேயரில் என்னென்ன ஃபார்மேட் சப்போர்ட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா MP4 கண்டிப்பாக சப்போர்ட் ஆகுங்க. இதில் வேறு நிறைய பேர் டிவிடி பிளேயரில் MP4 வந்து சப்போர்ட்டே ஆகாதுங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக டிவிடியில் MP4 சப்போர்ட் ஆகும். MP4 லோ குவாலிட்டியில் சப்போர்ட் ஆகும். நம்ம ஃபோனில் வீடியோ எடுக்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா MP4 ஃபார்மேட்டில் தான் இருக்கும். அது வந்து ஹை ஸ்டாண்டர்டு குவாலிட்டியில் இருக்கும். நம்ம வந்து இந்த டிவிடி பிளேயரில் MP4 ஃபார்மேட் யூஸ் பண்ணணும்னா லோ குவாலிட்டி அப்படிங்கிற மோடில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது இப்போது ஒரு பாட்டு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஓடுற வீடியோ சாங்கு 50 MB அப்படின்னா இந்த MP4 ஃபார்மேட்டில், அதே 50 MP MP4 ஃபார்மேட்டில் நம்ம லோ குவாலிட்டியாக குறைக்கணும். 17 MB 12 MB குறைச்சேன்னா கண்டிப்பாக இந்த டிவிடியில் போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது குவாலிட்டியை குறைச்சி நம்ம MP4
ஃபார்மேட் இந்த டிவிடி பிளேயரில் யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்திங்கன்னா டிவிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம நிறையா படங்கள் வந்து ஒரே கேசட்லேயே இருக்கும், முன்னாடியே பார்ட் ஒன்னா பார்ட் டூ அப்படின்னு ஆப்ஷன்ஸ் கேட்கும், அந்த மாதிரி கேசட்லேயும் ஒர்க் பண்ண வைக்க முடியும். வீடியோ கேசட்லேயும் ஒர்க் பண்ண முடியும், நார்மல் சிடி ஆடியோ கேசட்டும் ஒர்க் பண்ண வைக்க முடியும் இந்த டிவிடினால். மற்றபடி இதில் பார்த்திங்கன்னா முன்னாடியே சொல்லியிருப்பாங்க, இந்த டிவிடி பிளேயரில் இங்கே எழுதியிருப்பாங்க எம்பி ஃபோர் அப்படிங்கிறது ஒன்று எழுதியிருக்காங்கன்னா வேலை இல்லாமல் எழுதியிருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக தெரிஞ்சு தான் எழுதியிருப்பாங்க. சப்போர்ட் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இங்கே எம்பி ஃபோர் அப்படிங்கிறது ஒன்று எழுதியிருக்காங்க. அழகுக்காக இங்கே எம்பி ஃபோர் எழுதியிருக்குன்னு நினச்சிக்காதீங்க, கண்டிப்பாக நீங்கள் ஃபார்மேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணி லோ குவாலிட்டியில் வச்சு எம்பி ஃபோர் போட்டு பாருங்கள், கண்டிப்பாக எடுக்கும். அதே மாதிரி இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த டிவிடி பிளேயரில் எப்போவுமே ஒரு வீடியோ அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, வீடியோ அப்படின்னு நம்ம சொன்னாலே அது வந்து ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், நிறையா ஃப்ரேம் அதாவது நிறையா ஃபோட்டோ கொண்டது ஒரு வீடியோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த டிவிடி பிளேயரில் அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது, உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் எப்படி என்னென்னா, அந்த ஃப்ரேம்ஸை வந்து நம்ம ஒவ்வொன்றா எடுத்துக்கலாம். அதாவது உங்களுக்கு உங்கள் ஃபோன்லேயே வந்து சொல்லியிருப்பாங்க, வீடியோ எடுக்கும்போது எத்தனை ஃப்ரேம்ஸ் வந்து பர் செகண்டுக்கு வந்து ரெக்கார்ட் ஆகுது அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குது. பர் செகண்டில் வந்து ஒரு 24 ஃப்ரேம்ஸ் ஓடிச்சுன்னா அது வந்து ஒரு வீடியோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னா அந்த ஃப்ரேம்ஸ், அந்த ஒவ்வொரு ஃபோட்டோவையும் நம்ம தனித்தனியாக இந்த டிவிடி பிளேயரில் பிரித்து பார்க்க முடியும். உங்களுக்கு நான் அதை காமிக்கிறேன், பாருங்கள். இப்போ இந்த டிவிடி பிளேயரில் நம்ம ஃப்ரேம்ஸை வந்து எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது பார்ப்போம். இங்கே ஸ்டெப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த இடத்துல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஃபோட்டோவாக நகர்றது உங்களுக்கு தெரியும். இதை நான் வந்து நிறையா டைம் இங்கே ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்படி அதிகமாக இப்படி ப்ரெஸ் பண்ணுறதுனால நம்ம ஒவ்வொரு ஃப்ரேம்ஸாக பார்க்க முடியும், ஒவ்வொரு ஃபோட்டோவாக நம்ம பார்க்க முடியும். நிறையா ஃப்ரேம்ஸ் சேர்ந்தது ஒரு வீடியோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பாருங்கள், இது எல்லாமே இந்த அளவுக்கு வந்து இப்போ நான் வந்து நிறையா டைம் இப்போ ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் உங்களுக்கு ஒவ்வொரு ஃபோட்டோவாக தெரியும். உங்களுக்கு இது ஒரு ஃபோட்டோ, இது ஒரு ஃபோட்டோ, இது ஒரு ஃபோட்டோ, இது ஒரு ஃபோட்டோ, இந்த மாதிரி நிறையா ஃபோட்டோகள் சேர்ந்தது தான் ஒரு வீடியோ அப்படிங்கிறேன். இந்த டிவிடி பிளேயரில் அந்த ஃபோட்டோவையே பார்க்க முடியும், அதுதான் இந்த டிவிடி பிளேயரில் உள்ள அட்வான்டேஜு. இதில் இன்னொரு ஸ்பெஷல் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிடி பிளேயரில் சிடி, ஏதோ ஒரு சிடியாக இருக்கட்டும், டிவிடி வீடியோ கேசட்டாக இருக்கட்டும், ஆடியோ கேசட்டாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று பாட்டு வீடியோ இதை வந்து நம்ம பென்ட்ரைவுக்கு காப்பி பண்ணிக்க முடியும். அதை ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு படம் ஓடிட்டுருக்கு, இது வந்து கும்கி படம். இந்த படத்தை வந்து நான் காப்பி பண்ணுறேன், பாருங்கள். இது பென்ட்ரைவ் நான் ஆல்ரெடி இன்செர்ட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல காப்பி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணோடனையும் எனக்கு வந்து இந்த மாதிரி வந்துருச்சு. இதில் வந்து சோர்ஸ் வந்து டிஸ்க்கு யூஎஸ்பி, இது வந்து டிவிடி பிளேயரில் காப்பி பண்ணுறேன். இந்த சிடியில் இருக்கிற, சிடியில் என்ன பதிவாக இருக்கோ அதை நம்ம அப்படியே மெமரி இதுக்கு கொடுத்துக்கலாம், மெமரி டிவைஸுக்கு, அதாவது பென்ட்ரைவாக இருக்கட்டும், எஸ்டி மெமரி கார்டாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் கொடுத்துக்க முடியும். இதில் உங்களுக்கு லைவில் காமிக்கிறேன், பாருங்கள். இதில் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் எந்த ஃபைல் வேணும்னு. 1024 எம்பி சேர்ந்தது ஒரு ஜிபின்னு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம ஒரு சின்ன ஃபைலை கொடுப்போம், 52 எம்பி ஃபைலை வந்து நம்ம இந்த இதுக்கு கொடுத்து பார்ப்போம், பென்ட்ரைவுக்கு கொடுத்துட்டு இந்த இடத்துல ட்ராக் அப்படிங்கிற இந்த இடத்துல ஸ்டார்ட் கொடுக்கணும். ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த சிடியில் என்ன இருக்கோ இப்போ வந்து பதிவாகிட்டுருக்கு இந்த மெமரி கார்டுக்கு. இது உங்களுக்கு இங்கே மேலேயே பார்த்தா தெரியும், காப்பி ஆகிட்டுருக்கிறது உங்களுக்கு தெரியும். இதுதான் நண்பர்களே, இந்த டிவிடி பிளேயர் அப்படிங்கிறது இப்போ ஒன்று அழிஞ்சு போயிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேர்த்துக்கு தெரியும், பழைய காலத்தில் அந்த காலத்தில் டிவிடி பிளேயர் வந்த புதுசுலேருந்து யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டிவிடி பிளேயர் விட்டு உங்களால் வாழ முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு டிவிடி பிளேயரில் குவாலிட்டி வரும், சவுண்டு குவாலிட்டி நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஈஸியாக ஒரு படம் வந்து 50 ரூபாய்க்கு வாங்கி போட்டுக்கலாம். இப்போது இதுக்கு ஒரு சாங்ஸ், ஏதோ ஒரு சாங்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இளையராஜா பாட்டு வாங்குறீங்க, 50 ரூபாய்க்கு கேசட் வாங்குறீங்க, MP3 சாங்ஸ் கடையில் போய் MP3 இளையராஜா சாங்ஸ் ஆடியோ சாங்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்குகிறோம். அதில் 400 பாட்டுக்கிட்ட இருக்குது, அந்த 400 பாட்டு பார்த்திங்கன்னா வெறும் 50 ரூபா தான். நம்ம இதே ரிமோட் கிட்டில் போட்டிங்கன்னா
மெமரி கார்டை போட்டு எடுத்துகிட்டு ஒவ்வொன்றா பண்ணிகிட்ருக்கணும். அதனால் நம்ம வெறும் 50 ரூபாய்க்கு அவ்வளோ பாட்டை ஈஸியாக வாங்கிட முடியும். எப்போவும் டிவிடி பிளேயரில் எல்லா கேபி MP3 எல்லா கேபி பர் செகண்டும் சூப்பராக எடுக்கும். 320 வரைக்கும் MP3 கேபி பர் செகண்ட், அதாவது பர் செகண்டுக்கு எவ்வளோ கேபி வந்து ரீட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான், அதாவது ரீட் பண்ண முடியும், அது இல்லாமல் எவ்வளோ பர் செகண்டில் பதிவாயிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் கேபி பர் செகண்ட் அப்படிங்கிறது. அதுக்கு தான் அதுதான் மீனிங்கு. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சப்போர்ட் ஆகும். இதில் இந்த காப்பி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொன்று காமிக்கிறேன், இந்த டிவிடியோட ஸ்பெஷாலிட்டி. இப்போது ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிருச்சு. இப்போ நம்ம என்ட்ரு கொடுத்து ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம டிவிடி வந்து காப்பி பண்ணியாச்சு. இதே நீங்கள் MP3 சாங்ஸாக இருந்தாலும் எத்தனை பாட்டு இருந்தாலும் நம்ம எத்தனை பாடல்கள் இருந்தாலும் இந்த USB-ல நம்ம ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இந்த டிவிடி பிளேயர்னால் எந்த ஒரு இப்போ வந்த கம்பெனி எல்லா டிவிடி பிளேயர்லேயும் செட் ஆகும். இப்போ நம்ம எக்ஸிட் பண்ணிடுவோம். அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இது வந்து டிவிடி, இப்போ டிவிடியில் ஓடிட்டுருக்கு. நம்ம இதை வந்து யூஎஸ்பிக்கு மாற்றிக்கலாம். இப்போ டிவிடியில் ஓடிட்டுருக்கு, நம்ம யூஎஸ்பியில் ஒவ்வொரு ஃபார்மேட்டும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து யூஎஸ்பிக்கு வந்து போட்டாச்சு. இப்போ யூஎஸ்பியில் பாட்டு பாடிட்டுருக்கு. அடுத்து நம்ம ஃபோட்டோஸ் பார்ப்போம். இதில் பார்த்துட்டிங்கன்னா எல்லா ஃபோட்டோஸும் பார்த்துக்கலாம். பென்ட்ரைவாக இருக்கட்டும், சிடியாக இருக்கட்டும், டிவிடி கேஸ்ட்டாக இருக்கட்டும், இதில் எதுவும் நீங்கள் ஃபோட்டோஸ் பதிவு பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் மெமரி கார்டு உங்கள்கிட்ட இருக்குன்னா அந்த மெமரி கார்டு போட்டு இந்த டிவிடி பிளேயரில் ஃபோட்டோஸ் எதோ ஒன்று, நீங்கள் எடுத்த ஃபோட்டோஸ் எதோ ஒன்று இருந்துச்சுன்னா போட்டு பார்த்துக்கலாம். உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு நல்ல ஹெச்டி இது பார்ப்போம். இதே போடுவோம். இது பார்த்திங்கன்னா தரமான ஃபோட்டோ, நல்லா தெளிவாக காமிக்குது. அடுத்த ஃபோட்டோ பார்ப்போம். அருமையாக இருக்குது. அதனால் நண்பர்களே, டிவிடி பிளேயர் அப்படிங்கிறது சும்மா இல்லை. இப்போ வந்து எல்லோரும் அந்த ரிமோட் கிட்டு அப்படி அப்படி இப்படின்னு சொல்லி ஏமாற்றி அங்கே போயிட்டாங்க. ஏமாத்தில் டெவலப் ஆயிடுச்சு. இருந்தாலும் அதை விட இது நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். அதுவும் நல்லா தான் இருக்கும், இதுவும் நல்லா தான் இருக்கும். அதை குறைப்படுத்தி சொல்கிறேன்னு நினச்சிக்க வேண்டாம். அதில் அதோட ரேட்டு தான் இது வருது. ஏன் இதெல்லாம் வாங்கிறது இல்லை அப்படின்னு எனக்கும் தெரியல. ஒருவேளை தெரியாமல் இருந்திருக்கலாம், அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஆனால் நண்பர்களே, அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஎஸ் இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணது இந்த இதிலேருந்து டிவிடி கேசட்லேருந்து இதுக்கு போட்டது. இது அருமையாக இருக்குது. அடுத்து உங்களுக்கு டிவிடியில் சப்போர்ட் ஆகிற சாங்ஸு ஒன்றா போட்டு காமிக்கிறேன். இதெல்லாம் டிவிடியில் ஒர்க் ஆகிறது, பென்ட்ரைவில் இருக்குது. பென்ட்ரைவில் ஓடிட்டுருக்கிற சாங்ஸு. அதனால் நண்பர்களே, எப்போவுமே டிவிடி பிளேயரை குறை சொல்ல முடியாது. டிவிடி பிளேயரை பற்றி தெரிஞ்சவங்க யாரும் தப்பாக சொல்ல மாட்டாங்க. அதனால் டிவிடி பிளேயர் வந்து ஒரு அருமையான ஒன்றுனே சொல்லுவேன். இதுவரைக்கும் நிறைய பேர் தப்பாக புரிஞ்சிட்டு இருந்தீங்கன்னா டிவிடி பிளேயர்லாம் காலம் மாறிடுச்சு. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டிவிடி பிளேயரில் இல்லாத ஆப்ஷனே இல்லை. இப்போ ஒரு 2-3 ஆப்ஷன் எடுத்துட்டாங்க. RF out அப்படின்னு ஒன்று வரும்,
நம்ம கேபிள்லேயே டைரெக்டாக குத்திக்கிற மாதிரி, இதிலேருந்து நம்ம கேபிளை வந்து கேபிள் கனெக்ட் பண்ணி டிவி குத்திக்கிற மாதிரி இருந்துச்சு. நார்மல் இந்த டிவிடி ஃபார்மேட்டில் பார்த்திங்கன்னா AC3 டால்பி டிஜிட்டலையும் டிடிஎஸ்ஸையும் நம்ம விஓபி ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணி சிடி ட்ராக்ல போட்டு யூஸ் பண்ணி, அதே மாதிரியே காப்பி அடித்து வந்த போர்டுகள்லாம் கண்டிப்பாக வாங்காதீங்க. அதனால் நண்பர்களே, இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அதை உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு ஆப்ஷன் இருக்குது, நோட்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, அதை பதிவு பண்ணிக்க முடியும். உங்களுக்கு அதை காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா MP4 அப்படின்னு போட்டிருக்கு. இதில் வந்து நம்ம விஓபி ஃபார்மேட் போட்டால் MP4 அப்படின்னு வருது. ஆனால் MP4 ஃபார்மேட்டே சப்போர்ட் ஆகும். இப்போ நம்ம ப்ளே பண்ணிகிட்டு இருக்கிறது டிவிடி கேசட்டில் இருக்கிறது, இந்த பென்ட்ரைவில் இருக்கிற வீடியோ சாங்ஸ், இது எல்லாமே விஓபி அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டு தான். நம்ம MP4 இதில் யூஸ் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக இதில் யூஸ் நான் பண்ணதுனால தான் சொல்கிறேன், யாரும் பண்ணாமல் சொல்ல மாட்டாங்க. அடுத்து உங்களுக்கு இந்த இன்னொரு ஸ்பெஷாலிட்டியை காமிக்கிறேன் பாருங்கள். இன்னொரு சிறப்பம்சம் இதில் இருக்குது, காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நோட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது டிவிடி, இதாவது கம்ப்யூட்டர் மாதிரியே இருக்குது டிவிடி பிளேயரு. இதெல்லாம் ரொம்ப அருமையான ஒன்று. நம்ம இதில் ஏதோ ஒன்று கான்டாக்டு, ஏதோ ஒன்று நம்ம ஃபோன் நம்பர் ஏதோ ஒன்று பதிவு பண்ணணும் அப்படின்னா பதிவு பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே கம்ப்யூட்டரில் போட்டு ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் வந்து பண்ணி வச்சுருக்கேன் USB-ல. அதில் பார்த்தீங்கன்னா ஐ லவ் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு நான் அடிச்சிருந்தேன், அதாவது கம்ப்யூட்டரில் போட்டு அடித்து வச்சுருந்தேன். அதே மாதிரி நீங்கள் ஏதோ ஒன்று கான்டாக்டு, ஃபோன் நம்பரு, இது ஏதோ ஒன்று பார்க்கணும், அதை பற்றி ஏதோ ஃபோன் நம்பரு ஏதோ ஒன்று அவசரமாக தேடணும் அப்படிங்கிற நேரத்தில் இந்த மாதிரி மெத்தேடு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்ப்யூட்டரில் போட்டு நீங்கள் உங்கள் ஃபோனில் இருக்க எல்லா ஃபோன் நம்பரையும் இந்த மாதிரி டெக்ஸ்ட்டு ஃபார்மேட்டில் பதிவு பண்ணி வச்சுட்டிங்கன்னா டிவிடியில் போட்டு அப்பப்போ நம்ம ஃபோன் நம்பர் வேணும்னா அதாவது பார்த்துக்கலாம். ஃபோன் தொலைஞ்சாலும் ஃபோன் நம்பர் தொலையாமல் இருக்கும். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. அதனால் நண்பர்களே, பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கேம் அப்படின்னு இருக்கும், கேம் கேசட்டு போட்டால் எடுத்துக்க முடியும். போன ஒரு 5 வருஷத்து ப்ரோலாஜிக் டிவிடி பிளேயரில் பார்த்தீங்கன்னா கேம் இருக்கும், கேம் ஆப்ஷன், அதாவது நம்ம 300-400 கேம் கிட்ட இருக்கும். கம்ப்யூட்டரில் விளையாண்ட கேம் அப்படியே டிவிடி பிளேயரில் விளையாடுறதுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் விட்டிருந்தாங்க. இப்போ வரதுலலாம் அந்த கேம் ஜாய்ஸ்டிக் ஆப்ஷன்லாம் இதில் இல்லை. கண்டிப்பாக பழைய டிவிடி ஜான் பேரலில் இருக்கும், அதே மாதிரி இதுலேயும் இருக்கும், டார்கெட்லேயும் இருக்கும், டார்கெட் டிவிடி பிளேயர்லேயும் இருக்கும். அதனால் நண்பர்களே, டிவிடி பிளேயர் வந்து பக்கா, இதில் வர குவாலிட்டி வந்து கண்டிப்பாக 100%க்கு 100% நான் அடித்து சொல்லுவேன், ரிமோட் கிட்டில் வராது. ரிமோட் கிட்டில் ப்ரோலாஜிக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் எந்த ஒரு MP3 போட்டாலும் அது சரவுண்டு தனியாக பிரித்து கொடுத்துரும். அதே வந்து அந்த ரிமோட் கிட் வந்து நம்மளுக்கு அது அவசியம் இல்லைங்க. அந்த ரேட்டு போட்டு வாங்குறதுக்கு நம்ம ஒரு டிவிடி பிளேயரை போட்டு வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். எதுக்கு ரிமோட் கிட்டை வாங்கிட்டு வேஸ்ட் பண்ணிட்டு? அதே மாதிரி ஒரு சில ரிமோட் கிட் இருக்குது, 3500-4000 ரூபாய்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் இன்புட் கொடுத்துக்கிற மாதிரி, அதாவது இந்த டிவிடி பிளேயர்லேருந்து ஆப்டிக்கலு, அதை செட்டப் பாக்ஸ்லேருந்து வர ஆப்டிக்கலு, கோயாக்சியலு, இதெல்லாம் வந்து நம்ம இன்பில்ட்டாக ரிமோட் கிட்லேயே கொடுத்துருப்பாங்க. இன்பில்ட்டாக ரிமோட் கிட்லேயே அந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, டீகோடர் ஆப்ஷன், ஆடியோ ரஸ் அப்படிங்கிறது, ஆடியோ ரஸ் போர்டு உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த போர்டு ஆல்ரெடி ரிமோட் கிட்லேயே, அதாவது நம்ம 3000 ரூபாய்க்கிட்ட ரிமோட் கிட் வாங்கினா கண்டிப்பாக அதில் இருக்கும். அந்த மாதிரி ரிமோட் கிட் வேணால் வாங்கலாம். ஆனால் ரிமோட் கிட்டில் வர குவாலிட்டியை விட டிவிடியில் கண்டிப்பாக வருங்க. ஏன்னா டிவிடியை நான் வந்து பிரித்து மேஞ்சாச்சு, ஏன்னா நான் வளர்ந்ததே டிவிடி பிளேயரில் தான். அதனால் ஒரு சில பேர் புரியாட்டி இன்னும் நிறைய சொல்லலாம், நம்ம ஒவ்வொன்றா அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதனால் நண்பர்களே, இதில் எப்படி இந்த டிவிடி பிளேயரில் AC3 ஃபார்மேட் டால்பி டிஜிட்டல் வந்து நம்ம நார்மலாக ஏதோ ஒரு வெப்சைட்லேருந்து பாடல் வீடியோ சாங்ஸை டவுன்லோட் பண்ணி எப்படி AC3 கன்வெர்ட் பண்ணுறது, ப்ரோலாஜிக்காக கன்வெர்ட் பண்ணி டிவிடி பிளேயரில் பார்க்குறது அப்படிங்கிறது கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஏன்னா இதை ஒவ்வொன்றா சொல்லி முடிச்சா தான் உங்களுக்கு புரியும், அதனால தான் இவ்வளோ ஒவ்வொன்றா தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால் நன்றி நண்பர்களே, அடுத்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் அருமையான டிவிடி பிளேயர். அதனால் நண்பர்களே, இதில் பாருங்கள், டிவிடி பிளேயரில் தான் இப்போ பாடிட்டு இருக்கு, டிவியில் பாடலை. மறுபடியும் பாருங்கள், ஸ்பீக்கர் இங்கே தான் அடியில் தான் இருக்கு. அதனால் நண்பர்களே, இந்த டிவிடி பிளேயரை நான் அழகாக தூக்கிட்டு போயிடுவேன் எங்கேயாச்சு. ரிமோட் கிட்டே அப்படி தூக்கிட்டு போக முடியாது. இந்த ரிமோட், இந்த டிவிடி பிளேயரை தூக்கிட்டு போய் நான் சமையல் ரூமில் வச்சு சமையல் செஞ்சுட்டே பாட்டு கேட்பேன்.
இளையராஜா பாட்டு போட்டு கேட்பேன், கேசட் வாங்கி போட்டுருவேன், ஒரே ஒரு கேசட் தான், 500 பாட்டுக்கு மேலே இருக்கும், எஸ்பிபி பாட்டு போட்டு கேட்பேன், இந்த மாதிரி எல்லா பாட்டும் போட்டு கேட்டுக்கலாங்க. அழகாக இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக அழகாக தூக்கிட்டு போயிடலாங்க. இப்படி போட்டு நீட்டாக பாருங்க, ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அழகாக அப்படியே தூக்கிட்டு போயிட்டு வேணுங்கிற இடத்துல ஸ்பீக்கரே இல்லாமல் இதுலேயே ஸ்பீக்கர் இருக்குது இன்பில்ட்டாக, போட்டு கேட்டுக்கலாம். அதனால் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நண்பர்களே. நீங்கள் எக்ஸ்டர்னலாக ஸ்பீக்கர் 8 ஓம்ல போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய இருக்குது, நம்ம ஒவ்வொன்றா சொல்லணுன்னா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால் டிவிடி பிளேயரை வந்து நம்ம அடிச்சுக்கவே முடியாதுன்னு ஒன்று சொல்லலாம். ரேட் வைஸில் சொன்னேன், இந்த ரேட்டில் இவ்வளோ சீப்பாக இந்தளவுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு தெரியாது. ரிமோட் கிட்ட வச்சு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம டிவிடி கேசட் போட்டு அதுலேருந்து காப்பி பண்ணிக்கலாம். டிவிடி இதில் காப்பி பண்ண முடியுமா? ரிமோட் கிட்டில் காப்பி பண்ண முடியுமா? AC3 ஃபார்மேட்டு, VOB ஃபார்மேட்லாம் இதில் பக்காவாக வீடியோ அவுட்டு வரும். ரிமோட் கிட்டில் அவுட்டு வருமா? வீடியோ அவுட்டு வருமா? வராது. அதனால் வீடியோ இமேஜ் போட்டு பார்த்துக்கலாம், சாங்ஸ் போட்டு பார்த்துக்கலாம், எல்லா ஆப்ஷனும் இருக்குதுங்க. அதனால் நீங்கள் ரிமோட் கிட்டு வாங்கினாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக டிவிடி பிளேயர் வாங்கி வச்சுக்கோங்க. இதோட புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்னதெல்லாம் எல்லாமே விலை குறைவில் கிடைக்கிது. நிறைய பேர்த்துக்கு போய் ஒவ்வொரு கடையாக ஏறி அலைஞ்சு கேட்டால் மட்டும்தான் தெரியும். நம்ம இந்த கடையில் வாங்கினா தரமாக இருக்குன்ட்டு அதே கடையில் வாங்கணுன்ட்டு அவசியம் இல்லை. அப்படி பண்ணிங்கன்னா அவங்களே ஒரு சில நேரம் ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. நிறைய நடந்திருக்கு, அனுபவத்தில் தான் சொல்கிறேன். அதனால் ஒவ்வொரு கடையை ஏறி அலைங்க, அதுக்கு தகுந்த பலன் இருக்கும். அதனால் நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோவில் பற்றி பார்ப்போம். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோலையும். இன்னும் இதில் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பற்றி இல்லை, இதை பற்றி சொல்லியாச்சு, திரும்ப சொன்னால் அது உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். அதனால் இது இந்த டிவிடிக்கு தகுந்த ஃபார்மேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, கம்ப்யூட்டரில் எப்படி போட்டு கன்வெர்ட் பண்ணுறது, இதெல்லாம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு டிவிடி பிளேயர் அப்படிங்கிறது ஒரு அவசியமான ஒன்று தான். அதை கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லித்தரேன். அதனால் நன்றி நண்பர்களே, நன்றி.